இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீலா மீன்மா. எல்லோருக்கும் வணக்கம்மா. இப்போ சீலா மீன் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீலா மீன்மா சுத்தம் பண்ணலாம் பாருமா. இப்போ முள்ளை நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்னொரு முள்ள நமக்கு வாழை கீழே இருக்கிற முள்ள கூட கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் திருப்பி வவுத்து பக்கம் இருக்கிற முள்ள கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தலை பக்கம் இருக்கிற ரெக்கை கட் பண்ணிக்கலாம். சீலா மீன்ல வந்து முள்ளெல்லாம் ஷார்ப்பா இருக்காது, நம்ம வந்து கஷ்டமாகவும் இருக்காதா. எப்படி வீட்டில் கட் பண்ணிக்கலாம், கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாம். பல்லு தான் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், நம்ம வந்து அது பார்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சேவல் எடுத்துக்கலாம். மீன் வந்து டேஸ்டாக இருக்கும், முள்ளெல்லாம் இருக்காது, கஷ்டமாக இருக்காது. ஆயிரத்தி எடுத்தாச்சுன்னா இப்போ வந்து நம்ம சின்ன மீனாக இருந்தால் உடனே நம்ம தலையாண்ட சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு துண்டு மட்டும் போட்டுக்கலாம். கட் பண்ணிச்சுன்னா இப்போ வந்து தலைப்பக்கம் வந்து நம்ம கட் பண்ணி தலைப்பக்கம் மட்டும் கொஞ்சம் நம்ம கையை பத்திரமா வச்சு பார்த்து கட் பண்ணும். ஏன்னா அது பதில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். சீலா மீன்மா ரெண்டாவது மீன் இப்போ கட் பண்ணலாமா. இப்போ சேவல் கூட ஃபஸ்ட்டே எடுத்துக்கலாம். நம்ம முள்ளை எடுத்துட்டு கூட இது பண்ணலாம். இப்போ நம்ம சேவல் எடுத்துட்டு கூட நம்ம முள்ளை கட் பண்ணிக்கலாம். சேவல் சுத்தமாக வந்துருச்சுன்னா இப்போ வந்து நம்ம முள்ளை கட் பண்ணிக்கலாம். நடுவு தலையே முன்னாடி வச்சு தான் நம்ம இந்த ரெக்கையெல்லாம் கட் பண்ணணுமா. இப்போ தலையை வந்து கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிக்கலாம் பாருங்க. கொஞ்சம் தூரம் வச்சு தலை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா பொருள் அப்படியே வந்துடும். வந்துச்சுன்னா நம்ம துண்டு போட்டுருவோம். வாழை கட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து தலையை கட் பண்ணிக்கலாம். தலை இப்படி குச்சி விட்டா வந்துடும். வர முடியலன்னா வரமுல கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாம். சுத்தமாயிடுச்சுன்னா இப்போ நம்ம தண்ணி போட்டு நாலஞ்சு முறை கழுவிடலாம். கட் பண்ணியாச்சுமா சீலா மீன். உப்பு கல் உப்பு போட்டு வரைஞ்சிட்டு நாலு முறை சுத்தம் பண்ணிட்டு சீலா மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உப்பு போடுறோமா, கல் உப்பு மீன் சுத்தம் பண்ணியாச்சுமா. இப்போ சீலா மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சீலா மீன் குழம்பு சேர்த்துக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம்மா. தேவையான பொருட்கள்னா ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், ஒரு நாலு பூண்டு, மூணு பச்சை மிளகா, கொஞ்சம் கறிக்குழம்மா, வீட்டில் வச்ச மிளகாத்தூள் வச்சுருக்கோம்மா, வெந்தயம், புளி ஒரு 50 கிராம் புளி ஒரு வச்சுக்கிறேன், எண்ணெய், தேவையான உப்பு போட்டுக்கலாம், ஊற வச்சுக்கிற புளியை இப்போ கரைச்சிக்கலாம்மா. புளி கரைச்சி வச்சிட்டோமா, இப்போ 4 டீஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போடலாம். பாத்திரம் தேய்ச்சாச்சுமா, இப்போ நான் பாத்திரம் நல்லா சூடா, பாத்திரம் சூடாயிடுச்சுமா, இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுமா, இப்போ நம்ம கடுகுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 6 ஸ்பூன் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். கருப்பில் போடணுமா, பூண்டு போட்டுக்கலாமா, ஒரு 4 பூண்டு தலை பூண்டு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சு ரெண்டு வெங்காயம் போடலாமா. வெங்காயம் போட்டோமா இப்போ சிவரும் வறுக்கலாமா. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுமா, இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுமா, வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி போட்டு வதக்கிடுவோம். தேவையான உப்பு போட்டுக்கலாமா, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு அப்படி வதக்கிடலாமா. நல்லா வதங்கிடுச்சுமா, இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சு புளி ஊற்றிடலாம். இப்போ குழம்பு சுண்டி வரக்குள்ளே நம்ம மீன் போடலாமா. தேங்காய் போடுறவங்க போடலாம், நான் தேங்காய் போடலாமா குழம்புல. கொழம்பு நல்லா கொச்சிச்சுமா, இப்போ நம்ம மீன் போடலாம், சீலா மீன் போடலாம். இந்த மீன் ரொம்ப நல்லா இருக்குமா, ஒரே முள் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்போ மீன் போட்டோமா, ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். சீலா மீன் குழம்பு ரெடிமா, உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.